எல்லா இதுவளையும் பிடிக்கிறாரு, களவுகள் வையோல் எந்தெந்த ஊழல்களை பிடிக்கிறாரு. அர்ச்சனா வந்து ஆரம்பிக்கிறதுல எல்லா தெய்வங்களும் இங்க வரும். அஞ்சு வரிக்கத்துக்கு புற தெய்வங்கள் வரும், கும்பிடலா தெய்வங்களை செருப்பால அடிக்கத்தான். மாற்று மண்டபம் மக்கள் விரும்ப அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி விருப்பமானால் அவரது கொள்கை எனக்கு பிடிக்கிறது. ஓடிக்கொண்டு போற ஓட்டங்கள் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. முந்தி அப்படி நினைக்கல, இப்ப அப்படி நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு முந்தி அவரை தெரியாது. வரப்புற பொதுத்திரையும் அவர் அதிகூடின ஆசனங்களை போறோம். அவர் அதை செய்வார் என்று நாங்கள் நூற்றுக்கு நூறு நம்புறோம். உங்களோட சொயிசான வாழ்க்கைக்கு எங்களை பயன்படுத்த வேண்டாம். பாத்தீங்கன்னா எங்களுடைய புதிய ஜனாதிபதி அன்பகுமார் கிருஷ்ணனாக்கை பற்றி மக்கள் என்ன நினைக்க வேண்டும், மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வரும். அந்த இன்றைக்கு சாவிச்சை நடந்து வந்துகிறேன். இங்கே உள்ள மக்கள் ஜனாதிபதி அன்பகுமார் கிருஷ்ணனாக்கை பற்றி என்ன நினைக்கணும் வந்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து 10 நாளுக்கு மேலே ஆயிட்டு அவருடைய திட்டங்கள் பற்றி நினைக்க வேண்டாம். மக்கள்கிட்ட கேட்டுக்க அப்புறம் வாங்கோ காணொலிக்குள்ள கூட. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்களோட புதிய ஜனாதிபதியா வந்து அன்பகுமார் கிருஷ்ணனாக வந்துருக்கிறேன். நிறைவேற்றாரியாரம் உள்ள 9வது ஜனாதிபதியா வந்துருக்கேன். அவர் வந்து இப்ப கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. அவரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் செயற்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு காலம் இருந்த ஜனாதிபதிகள் பார்க்க மாற்று மண்டபம் மக்கள் விரும்ப அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கொண்டு வந்துருக்காரு. மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். மக்களின் வாழ்க்கை சுமையை குறைப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். காலப்போக்கு எப்படியான காரியங்கள் நடக்கலாம், நடந்தார் நன்மையான விஷயம். இவரது கட்சி பாத்தீங்கன்னா ஜேவிபி, அதாவது ஜனதா விரக்தி பெரம்பு. பாத்தீங்கன்னா அவங்க முகம் வந்து உண்மையில முந்தி பாத்தீங்கன்னா விமல் வீரவன்ச சோமவன்ச அமர் சிங்க சில்வான் இனவாத கருத்துக்களை கத்துறாங்க. ஆனா அதுல இருந்து வந்த இவர் வந்து அதுங்க நல்ல இனவாத கட்சி இல்லாம அதை பற்றி நினைப்பீங்க? இல்ல, ஜேவிபி வந்து ஆரம்பத்துல ஒரு இனவாத கட்சியாக தான் இருந்தது. அது குழப்பங்கள் கணக்கை செய்தது. ஆனா அதுல இருந்து இந்த மக்கள் இவரை தெரிவிச்சிருக்காங்க. இவர் ஆரோக்கியமான மனிதன முறையிலான சரி செய்திருக்கு. ஆரோக்கியமான காரியங்களை செய்வார்னு எதிர்பார்க்கு. எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நல்லது செய்தாரன்னு சொன்னா நல்லது. நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நல்லது செய்வாரு எதிர்பார்க்கிறோம். செய்வார், கட்டாயம் செய்வார் என்றுதான் நினைக்கிறோம். திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டம், நல்ல திட்டம். வரவேற்க வேண்டிய திட்டங்கள் தான், எல்லாம் நல்ல திட்டமா தான் போய் கொண்டிருக்கு. இதே மாதிரி போகணும். அடுத்தது வந்து எங்கட தமிழ் மக்களுக்கு இவ்வளவு காலம் ஜனாதிபதியா இருந்த ஒருதரும் செய்யாத இதை நல்ல ஒரு தீர்வு திட்டத்தை திருவண்ணம் கொண்டதுதான் தமிழ் மக்கள் எல்லாத்தையும் எதிர்ப்பார். அவர் அதை செய்வார் என்று நாங்கள் நூற்றுக்கு நூறு நம்புறோம். மற்ற பாத்தீங்கன்னா பொருட்களும் விலை குறைய முட்டை வந்து கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. நல்லபடியா செய்து கொண்டு வர, நல்லபடியா செய்து கொண்டு வர, ஊழல் ஒழிக்கிறார், சகல எதுவும் செய்கிறார். அதை விட முக்கியமான இது இப்ப எங்கட பிரச்சனைன்னு சொன்னா தமிழ் மக்கள் பிரச்சனையா அவர் தீர்த்து வைப்பார் என்று நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் நம்புறோம். தப்பான அபிப்பிராயம் இருந்தது, இப்ப அதெல்லாம் நிவர்த்தி செய்து நல்லா செய்வார் என்று நாங்கள் நம்புறோம். ஓகேண்ணா, கட்டாயம் நம்பிக்கை நிறைவேறணும். அதான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஓகேண்ணா. ஓ, எங்கட ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை ஒன்று கிடைச்சிருக்குது. என்னன்னு சொன்னா நாட்டுல இந்த விலைகள் அதுல எல்லாம் இறங்கி இருக்குது. பழைய காலத்து நிலைமைக்கு இந்த நாடு வரப்போகுது. எங்களுக்கு ஒரு மனசு ஒரு சந்தோஷம் உண்மையாக தான். அடுத்தது இப்போ வந்து என்ன புலிகள் சார்பாக வந்த மாதிரி அந்த நாட்டில் ஒரு பயம் இல்லாமல் நாங்கள் நடந்து போகலாம். எதை இல்லாட்டி ஒரு ஒரு பிள்ளை தனியாக போகலாது, 6 மணி சண்டா போகலாது, மத்திய நேரத்தில் போகலாது, எந்த பிள்ளையுமோ எந்த பொம்பளை பிள்ளையுமோ நடந்து போகலாது, ஒரு வயசாலையும் போகலாது. ஆனால் இவர் வந்திருக்கிறது நல்லோரும் சந்தோஷம் எங்களுக்கு உண்மையாக தான். மற்றது இந்த எல்லா இதுவளையும் பிடிக்கிறாரு, களவுகள் வையோல் எந்தெந்த ஊழல்களை பிடிக்கிறாரு. அர்ச்சனா வந்து ஆரம்பிச்சதுல உண்மையில இவர் மத வந்து நேரடியாக வந்து சந்திச்ச மாதிரி அர்ச்சனா வந்து பிடிச்சி ரெண்டு கொஞ்சம் துள்ளி கிளம்பி இப்போ இந்த ஒரு கோவலமாக்க வச்சாங்க. இப்போ இந்த ஜனாதிபதி வந்து பிடிச்சிருக்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு முன்னோக்கி. அந்த ஊழல் இந்த ஊழல் அங்கே கடந்த இங்கே கடந்தெல்லாம் கொண்டு வர்றாரு. அப்போ அது ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கு ஒரு இதாக இருக்குது, சந்தோஷமா. இதே கடப்பிடியே அவர் கடைசி மட்டும் பிடிக்கிட்டு இருந்தாரா நீண்ட காலம் அவர் இருப்பார். இல்லையானு சொல்லி மணல மைந்த மாதிரியே தில்லாடி முள்ளாடி விட்டுட்டு போனாருன்னு சொன்னா எங்களோட நாடும் அப்படியே ஒரு சீரழிஞ்ச மாதிரி தான் போகும். நாடு சீரழியாது, மக்கள்லாம் சீரழிகிறாங்க. அதை தான் சொல்றேன்.
இல்ல, அவர் வந்து இப்ப ஓடிக்கொண்டு போற ஓட்டங்கள் எங்களுக்கு எல்லாம் இருக்கு, சரியா? அதாவது வந்து இனி வார அடுத்த எலெக்ஷன்லும் வந்து பாராளுமன்ற தேர்தலிலும் வந்து இளம் சமுதாயங்களை போட்டு உங்களை போல இளமாக்களை போட்டு அது வழிநடத்த வேணும். அதான் என்ன எங்களுடைய அபிலாசியம். அது இஞ்சத்துக்கும் சரி, யாழ்ப்பாணத்துக்கும் சரி, கிழக்குக்கும் சரி, தென்பகுதிக்கும் சரி, மற்றிடங்களுக்கும் எல்லாம் ஏகோபித்த ஒரு கூரையன்கள் ஆட்சி நடக்கணும்ன்றத என்னுடைய அபிலாசம். இப்போ பாக்கைகள் இந்த 14 சில இதில் மாற்றங்கள் வந்திருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல, பேப்பர் எடுக்கிறோம் பார்க்குறோம். அதே நேரத்தில் சில இதில் விடயங்களை வந்து நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நான் இன்றைய நேற்றைய ஆள் இல்லை. அது தந்த செல்வாயத்தில் இருந்து, உப்புச்சத்தி ஆதித்தனத்தில் இருந்து, மண்டா செல்வா உப்புதந்தில இருந்து, 50 இருந்து எத்தனையோ சத்தியாங்கிரகங்களை நாங்கள் சந்திக்கிறேன், எத்தனையோ நிலமத்துவங்களில் இருந்த நான். இப்போ இன்றைக்கு உடல்நிலையில் அது 78 ஆச்சுது. இனி ஒன்றுமே இல்லாது, எவன் வந்து கேட்டாலும் இந்த மாதிரி பேச்சுக்கு வேறங்க உண்டாலும் கூட ஒரு 5 பேச முடியாது. இப்போ அண்டைக்கு நடந்த அண்டைக்கு இருந்த உடனே அண்டைக்கு இல்லையே, எனக்கு விளங்கு தானே உள்ள அண்டைக்கு இதில் மேட போட்டு சைட்டும் ரணிலும் வந்த போது சைட் முதல் வந்துட்டார், முதல் பேச்சாளர் நான் தான். அடுத்த ரணில் வந்து கொண்டிருக்கார், ரெண்டு பேருக்கும் கைகொலி செஞ்சான், குளிச்சு அந்த பேச்சை முடிச்சாச்சு. அப்போ ரெண்டு பேரும் அந்த நேரம் கைகோத்து கொண்டு தான் வந்தவர் ஒரு தெரியும். அப்போ இன்றைக்கு உதவல் எல்லாத்தையும் கடந்த காலங்களை நான் யோசிக்கல, ஒரு திருப்புமணி வந்து கட்டாயம் போடுவாண்டு அன்றைக்கு எலெக்ஷனுக்கு முதல் வந்து கேட்கல. அவன் அந்த அன்றைய நிகழ்வை வச்சுத்தான் வந்தவன். எல்லா பேங்குகளும் பேங்குகளோட நல்லபடியில் இங்கே இருக்கிறேன். அப்போ எல்லா பேங்குகளும் வந்து இந்த உரம் இல்லைங்கன்னா கட்டாயம் ஒரு திருப்புமணிக்கு நாங்கள் போக போகணும், கட்டாயம் போகணும்ன்றா அது சரி. நாங்கள் எங்கள் அபிலாசம் நிறைவேறிக்கிறோம், அதை நிறைவேறி போட்டாமண்டா திருப்பி நீ வருங்காலத்தில் பொறுத்திருந்து பார்த்து. அவர் எனக்கு விருப்பமானால் அவருடைய கொள்கை எனக்கு பிடிக்கிறது. இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களை பார்க்க நிறைய முன்னேற்றங்களை காணக்கூடியா இருக்குது. ஆரம்பத்தில் இந்த முட்டை விலைய குறைப்புன்றதே ஒரு பெரிய மாற்றம் தான். ஒரு சராசரி குடும்பத்தில் 5 முட்டையை 20 படி குறைஞ்சாவே 100 மிச்சம் வருது. இப்படியே எல்லா பொருட்களின் விலையும் காலம் போப்போ குறையம் என்றால் வாழ்க்கை செலவுகளும் நிறைய குறைஞ்சு கொண்டு இருக்கும். அதில் எங்களை பொருளாதாரங்களிடம் ஒரு சீர் செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்தே ஏற்படும். அதை விட தமிழ் மக்கள் சார்ந்த கருத்துக்கள் இதுவரைக்கும் வாயில் வந்து சொல்லாட்டியும் அந்த இனவாத கருத்துக்களை இதுவரைக்கும் மேடை பேச்சுகள் ஒன்றும் சொல்லலை. சொல்லாமல் விட்டது மட்டுமில்லை, செயல்படுத்தினா இன்னும் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பல மடங்காக மாறும் என்றதான் உண்மை. வரப்புற பொதுத்தேர்தலையும் அவர் அதிகூடின ஆசனங்களை பெறவணும், பெற்று இந்த நாட்டு மக்களுக்குரிய முழுமையான சேவையை செய்யணும் என்றுதான் எங்களோட எண்ணப்பா. பார்த்தீங்கன்னா தெற்குல நல்ல மாதிரி நடந்திருக்கு, பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா வடக்குல அங்கட இடத்துல வந்து பொதுச்சேர்களை வந்து எல்லா கட்சியுமே சிதறி போயிருக்கு, சங்கு வீடு அது என்ன சிதறி போயிருக்கு. இதை பற்றி நினைக்கிறீங்க யாருக்கு நீங்கள்? எங்கட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கட பொருளாதாரம் தங்கட பட்டியலை நிரப்புறதுல தான் குறியா இருக்கிறேன் நான். பேரளவில் அவையல் என்ன இனவாதத்தை பற்றியும் எங்கட இனத்தின் விடுதலை பற்றியும் கதைக்கிறார்கள் ஒழிய, ஆனால் அனைத்தும் அவையோட பொட்டி நிரப்பலாத்தான் படுது ஒழிய உண்மையான மக்களுக்கான ஒரு விடுதலையை பெற்றுத்தார கணைந்த ஒரு வழிவகையிலும் அவைய செய்யலை. ஆனால் அதால் தான் அவையோட கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சிதறடிக்கப்படுதுன்றதான் உண்மையான கருத்து. ஓகே, நன்றி. என்ன நன்றி. வணக்கம் ஐயா. பார்த்தீங்கன்னா என்னுடைய புதிய ஜனாதிபதியா நந்தகுமார் வந்திருக்கேன், வந்து 10 ஆகுது. அவருடைய செயற்பாடு எப்படி பார்க்குறீங்க, அவரை பற்றி நினைக்கிறீங்க? அதை நல்லாத்தான் நினைக்கிறோம், முந்தி அப்படி நினைக்கல, இப்போ அப்படி நினைக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு முந்தி அவரை தெரியாது, அந்த பிரச்சனையால் எங்களுக்கு நாங்கள் அதேக்கு போட்டது பேரு போட்டது எங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைச்சிருக்கும் போல கிடக்குது. ஆனால் இப்போ அவர் நல்லதாக செய்கிறார், இன்னுமே வரைக்க இன்னும் அவர் மேலவங்க இன்னும் நல்லதாக செய்யணும்னு தான் எங்களை குறிக்கும். அதான் வந்த விருப்பம் தான் என்னென்ன தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து 14 முட்டையை வந்து கட்டுப்பாடு பெட்ரோலை வந்து 23 விலை குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மீன் தேவையில்ல அந்த வாகனங்கள் எல்லாம் பற்றி அதை இப்போ என்ன படத்தி இருக்கிறேன். இனி மக்களுக்கு சுதந்திரத்துக்கு தான் தெரிவிக்கிறதோ தெரியாது, அதை பற்றி எங்களுக்கு என்னென்னு தெரியாது. அவை இந்த இது அவைக்கு தான் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா தெற்குல அப்படி நல்ல மாற்றம் வருது, வடக்குல வந்து
இனிமே அந்த பழைய எம்பி மேல தான் தாங்கான் போட மாட்டேங்குது. வழிவிட்டு கொண்டா இருக்க மாட்டேங்க, அதாவது கட்சி வசதி இப்போ தான் இருக்குது. அவர் தான் வர போற இடம் நல்லா இருக்கு. நான் உலகம் அனுபவிக்க ஒரு எல்லாரும் வந்து எங்களை பே காட்டி எல்லாம் செய்து போட்டு தங்கடங்கிற இருப்ப தக்க வச்சவங்களான் ஒழிய எங்களை கண்டு ஒன்றும் செய்யல. நான் யாழ் சுயமாக்கியன்னு உண்மையை தான் சொல்றேன். இன்றைக்கும் விக்னேஸ்வர முருகையா வந்தவர் எங்க கண்காட்சிக்கு வந்து அதில் இடிமை போட்டுத்தான் போனவர் ஒழியா ஒன்றும் எங்களுக்கு செய்யல. அந்த ரெக்கோர்ட் எல்லாம் எங்கள்கிட்ட கிடக்கு. அவர் பார்லிமெண்ட்ல போய் நல்லவன் சோசா இருந்தவர், அவரை பற்றி கதைக்கிறேன்டா நிறைய கதைக்கலாம் தெரியும். எங்களுக்கு ஒரு நாள் உழைச்சாதான் காசு சாப்பாட்டுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அது உற்பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க சிறுதொழில் முயற்சியாளர் முன்னுரிமை வேண்டும். கட்டாச்சி வேறு ஒருத்தரும் செய்யல. இன்றைக்கு நான் எத்தனை 13 வரைக்கும் இந்த சுயமுயற்சியில் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன், நான் பின்னுக்கு தான் இருக்கிறேன். 21 கடிதம் கொடுத்தேன். 21 கடிதத்தில் ஒரு கடிதம் கூட நீங்கள் வாங்கோ ஒரு ஆள் இருந்தாலும் வாங்கோ 21 கடிதத்தில் ஒரு கடிதம் வந்தாலும் அந்த ஜூசியில் கிடக்க கொண்டு பார்ப்போம் தெரியும். ஆனால் இந்த கடை மூன்று கடை கூட வேறு மாவட்டத்துக்கு கொடுத்துருக்கு சரியும். நான் எல்லாம் வச்சிருக்கு. வேறு ஆக்கள் கடை இருந்தாங்க எல்லாம் செய்கிறாங்க. நான் இந்த கடையில் மாற்றி தெரியுது. நான் கெஞ்சி காலில் விழாத உரையாக கேட்டேன். நான் தச்சு விற்கிறேன்னா இந்த மூன்று புள்ளே இருக்கு கஷ்டப்படுறேன் இதுதான். நான் இதுவா நாள் இருக்க இருந்து தைக்கிறேன். 10 வெளியே போய்த்தான் வியாபாரம் செய்து எந்த குடும்பத்தை காப்பாற்றணும். லோன் காசு எல்லாம் கட்டி கொண்டிருக்கேன். இது இவங்க என்னன்னு சொல்லி சொன்னால், நான் எங்கே நான் 13 வயது விட்டு நானும் போராட்டத்தில் வெளிக்கிட்டதான். 22 வரியம் வெளியே இருந்து இப்போதான் வந்து கல்யாணம் கட்டி போட்டு மூன்று உள்ளே இருக்கு. ஒன்றும் செய்ய மாட்டீங்க நீங்கள். உங்களோட உங்கள் சொவிசான வாழ்க்கைக்கு எங்களை பயன்படுத்த வேண்டாம். நாங்களும் வாழணும். எங்களும் வயிறு இருக்கு. வயிறு இருக்கா இல்லையோ? எங்களும் வயிறு இருக்கு, எங்களும் புள்ளிகள் இருக்கு. எங்களுக்கு தாரண்டா எங்களை நீ செய்கிறனா செய், இல்லைன்னா அங்கே எங்களை ஏமாத்துற அளவுக்கு இருக்க வேண்டாம். இப்போ நீங்கள் எங்களுக்கு எல்லாம் தாரியல்னு சொல்லி போட்டு நீங்கள் எங்களை நான் சொல்கிறேன் இன்றைக்கும் ஏன்னா கொண்டுமே நீங்கள் செய்ய தமிழம்பிகள் ஆ என்ன இதை நீங்கள் எங்களுக்கு எல்லாரும் பாகுடா விட்ட நீங்கள் அரசியல் கதைக்கிறேன்னு நானும் கதைக்கலாம். அரசியல் கதைக்க நான் வரேன். எந்த பிரச்சனை எனக்கு முக்கியம். எந்த இப்போ எனக்கு நாடு பிடிக்க வேணுமோ இல்லை நீங்கள் என்ன பிடிக்கிறேன்னால் நீங்கள் பிடித்து கொண்டு போங்க. எங்களை இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் நிம்மதியா சுயமுயற்சியால் சுயமுயற்சி என்று சொன்னால் நான் பார்லிமெண்ட் மட்டும் போனான் மூன்று தரம் 4 சர்டிஃபிகேட்டாக்கு 4 சர்டிஃபிகேட்டாக்கு தம்பி நாங்கள் இது அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நாக்கு வலிக்கல. நாங்கள் அதை சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் கொடுத்து இந்த இடத்தை மாதிரித்தா ரெண்டு இடமும் மாறைக்க நாங்கள் கேட்டு நாங்கள் இடம் மாறைக்க திடமாட்டோம்டா. என்னிடம் கட்சி ரீதியாக அங்கே காசு இருந்தவனுக்கு தான் முன்னுரிமை, ஆ காசு இல்லாதவனுக்கு பின்னுரிமை. ஆ இன்றைக்கு நான் இதில் சுயமுயற்சி என்று இந்த வினரையும் கட்டி போட்டு தெரியும் வந்து நான் தச்சு கொண்டிருக்கேன். நான் எத்தனை மனத்தில் நான் மேலே ஏறேன்? இது மனத்தில் நான் மேலே ஏறேன். இங்கே வேறுங்க இது எங்கே கொண்டு போய் நான் தைப்பன்? இதை அடிச்சுக்கிறாக்கு இந்த மடித்து தைச்சா மடித்து தைக்கிறவங்க வீட்டை உணவு தைப்பேன். நான் வீட்டை உணவு இது தைப்பேன். ஏன்னா அதை முடிக்க வேணுமெண்டு ஒரு வல்லமே இருக்குது. மடித்து தட்டிருந்தா ஆளாய் கொண்டு வந்து போடும். அதான் முயற்சி. எங்களுக்கு முன்னுரிமை வந்து நாங்களும் அடித்து போட்டு எல்லாம் இன்னும் ஒரு மூன்று புள்ளியை வச்சு நான் தொழில் செய்வேன். இவ்வளோ இது 13 வரைக்கும் அந்த தொலை செய்கிறேன். என்னத்துக்கு இன்னும் நாங்கள் அடிமையாக இருந்து எங்களை இல்லா பண்ணி
எல்லா தெய்வங்களும் எங்க வரும்? அஞ்சு வருஷத்துக்கு பிறகு தெய்வங்கள் வரும், கும்பிடலா தெய்வங்களை. செருப்பால அடிக்கத்தான் மனம். ஆனா எங்களை எங்களை நாங்கள் ஆச்சாதமே எங்களை சட்ட திட்டமா இருக்கும். அவங்களும் எங்களை நீங்க என்ன நாங்கள் தைச்சு கொண்டிருக்கிறோம். இவனுக்கு ஜோசிலுக்கு மண்டை கோண்டும் இல்லாம தந்தைக்கிறாண்டு. நான் தைக்கலேன்னு ஜோசிப்பேன். இவங்கள் செய்த எங்களுக்கு செய்யற வேலைகளையும் நாங்கள் ஜோசிச்சு கொண்டு தான் இருப்போம். அதான் முயற்சியா சரியோ? இன்றைக்கு நான் இதுல 30 ஐஸ்கர் அடித்தாலும் வீட்டை கொண்டு போய் நான் தைக்கிறதுக்கு தான் நான் அங்க போவேன். அங்க 12 மணி என்றால் சொல்லிட்டு நான் அதை தைச்சு விடிய கொண்டு போட வேணும் கடைக்கு. இரவு பகல் இல்லாமல் அதுல ஒரு ஊக்கம் இருக்கும் எங்களுக்கு. இதுதான் திறமை. ஓகே, நன்றி.